நீதித்துறையின் நற்பெயரை குலைக்க பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுவதாக தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா வேதனை தெரிவித்தார் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் இந்திய பிரஸ் கவுன்சில் தற்போதைய தலைவருமான மார்கண்டே கட்ஜூ தனது பிளாகில் நீதித்துறையில் ஊழல் மலிந்துள்ளதாக புதிய குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் முன்னாள் தலைமை நீதிபதி எஸ் எச் கபாடியா ஊழல் புகாருக்கு ஆளான அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதில் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் பரிந்துரைகளை உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் வெளியிடக் கோரி ராம்சங்கர் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் இவ்வழக்கு தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் திங்களன்று விசாரணைக்கு வந்தது அந்த மனுவை நிராகரித்த தலைமை நீதிபதி லோதா நீதித்துறையின் நற்பெயரை குலைக்கும் வகையில் போய் பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் நீதித்துறை தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் கஜுவின் கருத்துக்களை மறைமுகமாக குறை கூறினார் இதுபோன்ற பிரச்சாரங்களால் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை குலைந்து போய்விடும் என்றும் அது ஜனநாயகத்துக்கு பெரும் இழப்பாக முடியும் என்றும் வேதனை தெரிவித்த தலைமை நீதிபதி லோதா தலைமையிலான பெஞ்ச் ராம்சங்கரின் மனுவை தள்ளுபடி செய்தது இந்நிலையில் நீதிபதிகளை நியமனம் செய்யும் கலீஜியம் குழு நடைமுறையை மாற்றி புதிய நடைமுறையை கொண்டு வரும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு லோக்சபாவில் திங்களன்று மாலை தாக்கல் செய்தது அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் தாக்கல் செய்யப்பட்டு ராஜ்யசபாவில் இருந்த நீதிபதிகள் நியமனத்துக்கான ஆணைய மசோதாவையும் மத்திய அரசு திரும்ப பெற்றது